ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவரிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து 1.5 கப் வந்து கொழுக்கட்டை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நான் கடையில் தான் மாவு வாங்கின மாவு. இங்கே பச்சரிசி மாவு கூட அரைச்சிட்டு வறுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுடுதண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கொதிச்சு வந்துட்டு 1 கப் சுத்தனை எடுத்துக்கோங்க. அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். கையில் பிடிச்சா பிடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே செட் ஆகட்டும் வச்சிடலாம். ஒரு கிளாத்தோ அப்படி இல்லை டிஷ்யூ பேப்பரோ போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளை வந்து நான் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். மெஷரிங் கப்பில், இந்த கப்பில் நீங்கள் வந்து எந்த கப் இருக்கோ அந்த கப்பில் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை நல்லா கரைஞ்சிச்சு. இந்த மாதிரி கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா 1 கப் கோகோனட்டை திருவி வச்சுருக்கேன், நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வேர்க்கடலை நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன். அடுத்து ஏலக்காய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, பூன் நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ மாவுலாம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சிடலாம். இப்போ அதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். சுற்றிலும் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. தட்டிட்டு நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி வரணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நடுவில் நம்ம ஸ்டஃப் வச்சுட்டு அது நல்ல ஒரு பிள்ளையார் மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். அடுத்து அச்சு எடுத்துக்கோங்க. அச்சில் சுற்றியும் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஃப்ளார் மாதிரி இருக்கிற அச்சு எடுத்துக்கிறேன். இப்போலாம் நீங்கள் கொழுக்கட்டை மாவு வாங்கினீங்கன்னா கொழுக்கட்டை அச்சு ஃப்ரீ. ஸோ நீங்கள் மாவு வாங்கினா அச்சு ஃப்ரீயாக கிடைக்கும், அதில் வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அச்சு வச்சு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ மாவு வச்சுட்டு சுற்றிலும் இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. மாவு நீங்கள் வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும். அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுக்கும்போது சைடில் ஷேப் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம மாவு வச்சாச்சு. இப்போ உள்ள ஸ்டஃப்பை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிறதெல்லாம் இப்போ எடுத்து விட்டுடலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வச்சு கிடைக்கும். நல்லதாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி நான் நல்லா 4 அச்சும் பண்ணிட்டேன். கையில் பிடிச்சது இந்த மாதிரி. இப்போது ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக இட்லி வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண விடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு நல்லா. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை நமக்கு ரொம்பவே சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உள்ளே பாருங்கள், ஸ்டஃப்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுவை ருசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சுவையை ரசிக்க சுவை ரசியுடன் சுவைத்து பாருங்கள். நன்றி.